தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நம்ம தமிழ் இன்ஃபோடெக் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வி ஆணையகத்துடைய பத்திரிகை செய்தி பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2020 மற்றும் 2021 முதல் 2022-23 முடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி 2849 பிஜி ஆசிரியர்கள், அதாவது முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1, இந்த காலி பணியிடங்களை நிரப்பிட பணிநாடுநர்கள் தெரிவு செய்து அளித்திட கேட்டுக்கொள்ளப்பட்டதை அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு வேதியியல் பாடத்திற்கு, அதாவது இன்றைக்கு வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகை செய்தி யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி, அதாவது பிஜி அசிஸ்டன்ட் இன் கெமிஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ இவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு பெறப்பட்டுள்ளது. இவங்களுக்கான நேரடி நியமன கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங் வந்து நாளைய தினம் வியாழக்கிழமை அன்னைக்கு 13/10/2022 வியாழனன்று சென்னையில் நடைபெற உள்ளது. இதில் இன்றைக்கி வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 6 பேஜஸில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு. ஸோ 12/10/2022 அன்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள வேதியியல் பாடத்திற்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணிநாடுநர்கள் தங்களினுடைய சான்றிதழ், சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட கடிதம், அதாவது சிபிஎல் கால் லெட்டர், அடுத்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டரு, இது எல்லாம், இது மட்டும் இல்லாமல் எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு 13ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கம் சென்னை 5 இந்த முகவரிக்கு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லியிருக்கவங்க ஸ்கூல் எஜுகேஷன் கமிஷனர். ஸோ இது வந்து இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பத்திரிகை செய்தியானது கெமிஸ்ட்ரி பாடத்திற்கான நியமன ஆணை வழங்குவதற்கான ஒரு பத்திரிகை செய்தி. ஸோ இது எல்லா, அதாவது தெரிவு செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருக்குது. ஸோ வரக்கூடிய இந்த பண்டிகை நாள் தீபாவளி அப்படிங்கிறது இப்போ தெரிவு செய்யப்பட்ட பணிநாடுநர்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமைய போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ முதல் கட்டமாக கெமிஸ்ட்ரியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான அட்ரஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிவு செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் யார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் எந்த கேட்டகரி வைஸ் என்ன டேர்னில் எவ்வளோ மார்க்ஸில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1 சீரியல் எண் 1 ஆரம்பித்து, ஸோ உங்களுடைய கேட்டகரிஸ் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டிஆர்பியினுடைய வெப்சைட்டில், அஃபீஷியல் வெப்சைட்டில் ப்ரெஸ் நியூஸாக இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறது, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில் ஏற்கனவே சொன்னது மாதிரி இருநூத்தி 240 போஸ்டிங் வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு, அதாவது நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யார் வந்து உங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் ஹார்ட் காப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கூகுள் டிரைவ்லையோ அல்லது மெயிலையோ போட்டு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் 2012 வந்த லிஸ்ட்டு முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த பாடத்திற்கு அப்பாயின்மெண்ட் என்னென்ன டேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.